திருச்சிற்றம் பலம். வணக்கம், என் பெயர் வினாஸ் கணேசன். நான் 5ஆம் ஆண்டு மாணவன். இன்றைய தலைப்பு அதிபக்த நாயனார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இறை வாழ்க, இறை தந்த தாய் வாழ்க, தாய் தந்த தமிழ் வாழ்க, இங்கே நாம் வாழ்க. நடுமே தவறா நடுவர்களே, இங்கு கிருமி உள்ள மெய்யம்பர்களே, என் சக போட்டியாளர்களே மற்றும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அடியனின் பணிவான வணக்கம். இந்த அடியன் எடுத்துக்கொண்ட தலைப்பு அதிபக்த நாயனார். அதிபக்த நாயனார். முன்னொரு காலத்தில் அதிபக்த நாயனார் என்ற ஒரு மீனவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு குடும்பங்கள் உள்ளன. ஒரு மனைவி, 3 பிள்ளைகள். அவர் ஆற்றில் சென்று மீன் பிடிக்க செல்வது வழக்கம். ஒரு நாள் அவர் ஆற்றில் மீன் பிடிக்க செல்லும் பொழுது 5 மீன்கள் கிடைத்தன. அந்த 5 மீன்களையும் சிவ அர்ப்பணம் என்று சொல்லியே விட்டுவிட்டார். அவ்வாறே செய்து கொண்டிருந்த போது சிவன் அவரை சோதித்தார். அவருக்கு ஒரு மீனும் கிடைக்காமல் செய்தார். அவர் ஆற்றிற்கு சென்று மீன் பிடித்த பொழுது ஒரு மீனும் கிடைக்கவில்லை. வெறும் கையுடன் வீடு திரும்பினார். அவர் மனைவி கேட்டார், அதிபக்த நாயனார் எங்கே மீன்கள்? அதுக்கு அதிபக்த நாயனார் கூறினார், மனைவியே, நான் செல்லும் பொழுது மீன்கள் இல்லை. அவர் திரும்பும் ஆட்சி செய்து முயற்சி பண்ணி பார்த்த பொழுது ஒரு தங்க மீன் கிடைத்தது. அதில் தங்கங்களும் தங்க கற்களும் உள்ளன. அதையும் சிவ அர்ப்பணம் என்று சொல்லியே விட்டு விட்டார். அந்த மீன் கேட்டது, அதிபக்த நாயனார் ஏன் நீங்கள் நீ விற்று பணக்காரனாக ஆக முடியாது என்று அதிபக்த நாயனாரே கேட்டது. அதுக்கு அதிபக்த நாயனார் கூறினார், பரவாயில்லை மீனே, நான் சிவனுக்கு அர்ப்பணை செய்வதே வழக்கம். திடீரென்று அந்த மீன் ஜொலித்தது. அதிபக்த நாயனாருடைய கண்கள் கூசியது. திடீரென்று அந்த தங்கமின் மகாதேவராக தோன்றியது. அதுக்கு அதிபக்த நாயனார் கூறினார், இறைவா, நீங்களா அந்த தங்க மீனாக வந்தது? ஆமாம் பக்தா, நீ என்மேல் வைத்திருந்த அன்பையும் பிரிவையும் சோதித்து பார்த்தேன். நீ என்னுடைய நெருங்கிய பக்தா என்று சொன்னார். அதற்கு மீனவர் கூறினார், நன்றி இறைவா என்று. அவர் மீனை கடப்பிடிக்க செல்லும் பொழுது 10 மீன்கள் கிடைத்தன. அதில் 5 மீன்களை ஆற்றில் விட்டுவிட்டு 5 மீன்களை இல்லத்திற்கு எடுத்து சென்றார். மனைவி கேட்டார், இப்போ எப்படி கிடைத்தது? அதற்கு அதிபக்த நாயனார் கூறினார், மனைவியே, சிவன் எனக்கு தோன்றினார். சிவனா ஆற்றிடம் அறிந்தார் மனைவி. அதுக்கு கூறினார், ஆமா மனைவியே, நான் சொல்லேன் அல்லவா எனக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை, அது சிவன் தான் என்னை சோதித்தார் என்று. திடீரென்று மனைவிக்கு மயக்கம் வந்தது. அதிபக்த நாயனார் சிவனிடம் வேண்டிய பொழுது சிவன் திரும்பும் காட்சியளித்தார். உன் மனைவிக்கு மயக்கம் வந்துவிட்டது, நீ சிவன் என்று 3 தடவை சொல்லி தயக்கமுட்டார். அதுக்கு அதிபக்த நாயனார் கூறினார், சரி இறைவா என்று. 3 தடவை சிவனுடைய மந்திரம் கூறிய பொழுது மனைவி கண்முழித்தார். மனைவியும் கணவனும் மற்றும் பிள்ளைகளும் இறைவனை வழங்கினர். பாண்டிய நாட்டிலே திருநாவுக்கரசருடைய கதைகளும் அதிபக்த நாயனார் கடுகளும் கற்களால் வடித்து செய்யப்பட்டன. நானும் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.